இன்றைக்கி நம்ம கிச்சனில் வள்ளி வெளுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம நிலக்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் வறுத்து பொடி பண்ணி சேர்க்கறதுனால சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க விடியக்குள்ளே போடலாம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அந்த வெண்டைக்காயோட கலர் மாறாமல் இருக்கும் பொரியலில். அதே மாதிரி 1/2 மணிக்கூர் அப்படியே விட்டுருங்க. எப்போவுமே வெண்டைக்காய் நம்ம பொரியல் பண்ணும்போது உடனே பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு 1/2 மணிக்கூர் கழித்து பண்ணும்போது அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். இருக்கட்டும். பாத்திரம் சூட் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. நாளைக்கு பச்சை நிலக்கடலை தான் எடுத்துருக்கேன். வறுத்துக்கோங்க. கடலை நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பல் பூண்டை அப்படியே தோடோடையே போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஆற விட்டுருங்க. ஆறட்டும். கடாய் சூடு பண்ணி 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியல் பண்ணாலும் சரி, வெண்டைக்காய் குழம்பு வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த வழுவழுப்பு இருக்காது. வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிட்டு இதை தனியாக எடுத்துடலாம். அடுத்த ஷிப் போட்டுக்கலாம். இப்படி எல்லா வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மொத்த வெண்டைக்காயும் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் வறுத்த கடலை தேங்காய் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ 1 சின்ன சைஸில் 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற
நிலக்கடலை மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை லோலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்டைக்காவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.